சினிமாவில் குறுகிய காலத்தில் வளர்ச்சி கிடைப்பது என்பது சாதாரண விஷயமல்ல. அப்படி கிடைத்தால் அந்த நடிகைகளுக்கு அதிர்ஷ்டம் என்றுதான் கூற வேண்டும். அப்படிதான் முதல் படமே ஊத்திக்கிட்டாலும் வாரிசு நடிகை என்ற பெயர் மூலம் சினிமாவில் மிக பிரபலமானவர்தான் நடிகை கீர்த்தி சுரேஷ். குறிப்பாக இவருடைய அழகும் வசீகரமும் தான் இவருடைய முன்னேற்றத்திற்கு ஒரு முக்கியமான காரணமாக அமைந்தது. ஆரம்பத்தில் சிவகார்த்திகேயன், விக்ரம் பிரபு என இளம் நடிகர்களுடன் நடித்தாலும் அடுத்தடுத்து முன்னணி நாயகர்களுடன் நடித்து கொடிகட்டி பறந்தார். தமிழ், மலையாளம், தெலுங்கு என அனைத்து மொழி முன்னணி நடிகர்களுடன் குறுகிய காலத்தில் நடித்து மிகப்பெரிய பிரபலமடைந்தார் கீர்த்தி. மேலும் நடிகை சாவித்திரியின் வாழ்க்கை வரலாறு திரைப்படத்தில் நடித்து தேசிய விருதையும் தட்டி சென்று மற்ற நடிகைகளிடம் சற்று பீதியை ஏற்படுத்தியது. இந்நிலையில் தற்போது ஒரு சில படங்களில் மட்டுமே கமிட் ஆகியுள்ள நிலையில் தமிழில் முன்னணி நடிகரான ஜெயம் ரவியுடன் கீர்த்தி சுரேஷ் இணைந்து நடித்துள்ள சைரன் திரைப்படம் வெளியாகியது. இது ஒரு நல்ல விமர்சனங்களையும் பெற்று கொடுத்தாலும் படம் வந்தளவிற்கு கலெக்ஷன் கட்டவில்லை. இந்த நிலையில் தெலுங்கு சினிமா சென்றதும் கீர்த்தி சுரேஷ் அங்கு தாறுமாறான கிளாமர் காட்ட ஆரம்பித்துள்ளார். தமிழில் மட்டும் சிறப்பாக நடித்துவிட்டு அங்கு சென்றதும் அவிழ்த்துவிட்ட கிளாமரை அள்ளி தெளித்து வருகிறார் கீர்த்தி சுரேஷ். இவர் மீது தமிழ் ரசிகர்கள் வெறுப்பை காட்ட துவங்கியுள்ளனர். இங்கு தமிழில் மட்டும் ரொமான்ஸ் காட்சிகளில் எல்லை மீறாமல் பார்த்து பார்த்து நடித்து வந்த கீர்த்தி தெலுங்கு சினிமாவில் படுக்கையறை காட்சிகள் கூட தாராளம் காட்டி வருகிறாராம். இந்நிலையில் பிரபல தெலுங்கு நடிகர் நிதின் ரெடிப்பில் உருவான திரைப்படத்தில் நடிகை கீர்த்தி சுரேஷை படக்குழுவினர் அணுகியுள்ளனர். ஆனால் ஏற்கனவே நிதின் ரெட்டியுடன் இரண்டு படங்களில் நடித்திருக்கும் கீர்த்தி நிதின் ரெட்டியுடன் காதலில் இருக்கிறார் என்றெல்லாம் கிசுகிசுக்கள் கிளம்பியது. அதற்கு ஏற்றாற்போல படத்தில் படு மோசமான படுக்கையறை காட்சிகளிலும் நடித்திருந்தார். குறிப்பாக ரங்கதே என்ற படத்தில் கீர்த்தியுடன் நடித்த படுக்கையறை காட்சிகள் கீர்த்தியை போட்டு புரட்டி எடுத்திருப்பார். இந்நிலையில் மீண்டும் நிதின் ரெட்டியுடன் நடித்தால் திருமணம் செய்து வைத்தாலும் வைத்து விடுவார்கள் என்று பயந்து போன கீர்த்தி ஆள விடுங்கடா சாமி என்று ஒரு கும்பிடு போட்டு அந்த படத்தில் நடிக்க வேண்டாம் என்று முடிவெடுத்து விட்டதாகவும் தகவல் வெளியாகியுள்ளன. கீர்த்தி சுரேஷை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். மேலும் வீடியோக்களுக்கு நமது தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.